ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் ரோலர் பேரிங். இதில் பர்டிகுலராக ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டிக்கு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி அப்படின்னா, நார்மலாக மேனுஃபேக்சரிங் கண்டிஷன்ஸ் படி நம்ம டேட்டா புக்கில் உள்ள எல்லா டேட்டாஸுமே 90% ஆஃப் ரிலியபிலிட்டிக்கு வந்து அப்படி இருப்பாங்க அப்படின்னா டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 100 பேரிங் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 90 பேரிங் தான் வந்து நீங்கள் சொல்கிற லைஃப் அட்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 பேரிங் வந்து 1 லேக் ஹவர்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 100 பேரிங்ஸில் 90 பேரிங்ஸ் தான் அந்த 1 லேக் ஹவர்ஸ் வரைக்கும் எந்த ஃபெயிலியரும் டிஃபெக்டோ இல்லாமல் ரன் ஆகும். மீதி 10 பேரிங்ஸ் வந்து அந்த லைஃப்பை வந்து டிஃபெக்ட் இல்லாமல் அட்டைன் பண்ணாது. அதான் வந்து 90% ரிலியபிலிட்டி அப்படிங்கிறது. பட் எல்லா கஸ்டமரும் அந்த 90% ரிலியபிலிட்டிக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சம் கஸ்டமர்ஸ் வந்து 95% ரிலியபிலிட்டி இருக்க மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலியபிலிட்டி வேல்யூ, ப்ராபபிலிட்டி வேல்யூ மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம். செலக்ட் அ சூட்டபிள் ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் ஃப்ரம் SKF 222 சீரியஸ் டு சப்போர்ட் தி ரேடியல் லோட் ஆஃப் 4 kN அண்ட் ஆக்சியல் லோட் ஆஃப் 2 kN. அவங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதோட சீரியஸ் நேம் வந்து, அதாவது அந்த கோடு, பேரிங்கோட கோடு என்ன அப்படின்னா SKF 222C. அந்த சீரியஸில் உள்ள ஏதாவது ஒரு பேரிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே டிட் நாட் மென்ஷன் எனி டயமீட்டர். இந்த சீரியஸில் நீங்கள் எந்த டயமீட்டர் வேணாலும் ஒரு பேரிங் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற பேரிங் வந்து ரேடியல் லோடு 4 kN ஆக்சியல் லோடு 2 kN வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் அதோட மினிமம் லைஃப் 10,000 hours கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, 1000 RPMல் ரன்னிங் கண்டிஷனில் 10,000 hours இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் லைஃப் ஃபார் த கிவன் லோடிங் கண்டிஷன். அதாவது நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேரிங்கை செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த பேரிங்கோட எக்ஸ்பெக்டட் லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சம்பளம் கொடுத்துருக்க லைஃப் என்ன அப்படின்னா, மினிமம் லைஃப் 10,000 hours கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் நீங்கள் எடுக்க போகிற பேரிங். சரிங்களா, ஸோ நீங்கள் எடுக்கிற பேரிங்க்கு எவ்வளோ லைஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ ரிலியபிலிட்டிக்கு அப்படின்னா, 90%னா டேட்டா புக்கில் கொடுக்குற எல்லா டேட்டாவுமே 90% ரிலியபிலிட்டி, 90% ப்ராபபிலிட்டிக்கான டேட்டா தான் இருக்கும். ஸோ 100 பேரிங்கில் 90 பேரிங் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான லைஃப் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேல்குலேட் பண்ணுவீங்க. சப்போஸ் 95% ரிலியபிலிட்டிக்கு வேணும் அப்படின்னா, அதோட டைனமிக் லோடு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்காங்க. டைனமிக் லோடு, ஸ்டாட்டிக் லோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கெப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பேரிங். அதாவது ஒரு பேரிங் வந்து ரன் ஆகாதப்போ எவ்வளோ லோடை வித் ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டாட்டிக் லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னும், ரன்னிங் கண்டினியூஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது எவ்வளோ லோடை வித் ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத டைனமிக் லோடு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 95% சர்வைவலாக இருக்குது 10,000 hours லைஃபுக்கு அப்படின்னா, அதோட டைனமிக் லோடு கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக PSG டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.1 இருந்தே வந்து ரோலர் பேரிங் ஸ்டார்ட் ஆயிரும். பால் பேரிங்காக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் ரோலர் பேரிங், பாலு, சிலிண்ட்ரிக்கலு, ஸ்பெரிக்கலு, எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பேஜ் நம்பர் 4.1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு, ஆர் டிசைன் ஆஃப் பால் பேரிங்க்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ரிலியபிலிட்டி இல்லாமல் ஒரு நார்மல் டிசைன் ஆஃப் ரோலர் பேரிங் வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்லேயே ரோலர் பேரிங்கான டிசைன் வீடியோ அப்லோட் ஆயிருக்கும் 2 or 3 years பிஃபோர். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன ஸ்டெப்லாம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1, செலக்ஷன் ஆஃப் பேரிங். அவங்க கொடுத்துருக்க சீரியஸில் ஒரு பேரிங்கை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். தென் அந்த செலக்ட் பண்ண பேரிங்க்கு என்ன டைமென்ஷன், என்ன லோட் கெப்பாசிட்டி வேல்யூ எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம். செகண்ட் 1, கால்குலேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் லோடு. ஈக்குவலன்ட் லோடு அப்படின்னா, நமக்கு ரேடியல் லோடு 4 kN ஆக்சியல் லோடு 2 kN அப்ளை ஆகுது. ஸோ இந்த ரெண்டு லோடு அப்ளை ஆகுது அப்படின்னா, அந்த பேரிங்கில் அப்ளை ஆகிற ஈக்குவலன்ட் லோடு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அது ஸ்டெப் நம்பர் 2. அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, அந்த ஈக்குவலன்ட் லோடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரிங்கோட லைஃப் என்ன, எவ்வளோ ஹவர்ஸ் அது ரன் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு, நம்ம சூஸ் பண்ண அப்படின்னா செலக்ட் பண்ண பேரிங்க்கு, செலக்ட் பண்ண பேரிங்கில் எவ்வளோ லோடு டோட்டலாக ஈக்குவலண்ட்டாக அப்ளை ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, தென் இந்த லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த பேரிங்கோட லைஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைன் பண்ணுவோம். லைஃப் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது சாப்டர் என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த பேரிங் வந்து 95% ரிலியபிலிட்டியாக இருக்குது, அதாவது 100 பேரிங்கில் 95 பேரிங் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா,
அப்போ அதோட டைனமிக் லோடு கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண போறதில்ல, பேரிங்கை சேஞ்ச் பண்ண போறதில்ல, எதையுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல, சரிங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியலுக்கான கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ லைஃப் இருக்கு. இதே வந்து அது வந்து 90%க்கு, அதே 95%க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன லைஃப் இருக்கும், எவ்வளோ லோடு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மில் பண்ண போகிறோம். ஓகே, பேஜ் நம்பர் 4.1 அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4.2 பேஜில் இதுதான் 4.2 பேஜ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் என்ன பண்ண டிஃப்ரெண்ட் நொட்டேஷன், அதாவது எல்லாம் மேஜராக எஃப் ஆருங்கிறது ரேடியல் லோடு, எஃப் ஏங்கிறது ஆக்சியல் லோடு, சின்னா டைனமிக் கெப்பாசிட்டி, சிஎஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி, தென் பிங்கிறது ஈக்குவலன்ட் லோடு, எஸ்ங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர், எக்ஸுங்கிறது ரேடியல் ஃபேக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நொட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தென் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஈக்குவலன்ட் லோடுக்கான ஃபார்முலா. ஸோ அப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரிசையாக பார்த்துட்டே இருக்கும். இது பேஜ் நம்பர் 4.2 இருந்தே நமக்கு டேட்டா புக்கில் ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் பேரிங். செலெக்ஷன் ஆஃப் பேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4.6 இருந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். 6 ஆரம்பித்து 4.35, 35, 40 வரைக்கும் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேரிங் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு சம்மில் கொடுத்துருக்க பேரிங் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக எஸ்கேஎஃப் 222C இந்த சீரியஸில் கொடுத்துருக்காங்க. அது எந்த எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 4.32 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹெட்டிங் போட்டிருப்பாங்க, ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் 222C சீரியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்கேஎஃப்ங்கிறது அந்த நம்பர், எஸ்கேஎஃப்ல 222C சீரியஸில் உங்களுக்கு அந்த பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டயமீட்டர் இருக்கும். ஸ்மால் டிங்கிறது இன்னர் டயமீட்டர், இன்னர் டயமீட்டர் அல்ல ஷாஃப்ட் டயமீட்டர், சரிங்களா? அதான் வந்து ஸ்மால் டி அப்படிங்கிறது என்னது ஷாஃப்ட் டயமீட்டர். ஷாஃப்ட் டயமீட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூஸ் பண்ணுவோம். நார்மலாக நமக்கு ஷாஃப்ட் டயமீட்டர் கொடுக்காத பட்சத்தில் ரோலர் பேரிங் அப்படின்னா ஒரு ஆப்டிமைஸான டயமீட்டர் 40-80 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன் 20 இருக்கக்கூடாதா, 25 இருக்கக்கூடாதா, ஏன் 100 இருக்கக்கூடாதா, 120 இருக்கலாம். பட் ஆப்டிமைஸ்டாக ஒரு இன்பிட்வீன் வேல்யூ, ஒரு மீடியம் டியூட்டிக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 40-80 வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சூஸ் பண்ணணுன்னாலும் அது உங்களோட விஷ் தான், நீங்கள் சூஸ் பண்ண பேரிங்கை தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் மீடியம் ரேஞ்ச் டியூட்டி 40-80 mm ரேஞ்சில் உள்ள பேரிங் சூஸ் பண்ணிப்பேன். ஜேர்னல் பேரிங்னு போகிறப்போ 80-120 வரைக்கும் ஜேர்னல் பேரிங் அப்படின்னா லைக் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் வந்து கொஞ்சம் ஹையர் டயாமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு 100 மேலே நான் சூஸ் பண்ணிப்பேன். பட் ரோலர் பேரிங், இந்த பால் பேரிங்காக இருக்கட்டும், ரோலர் பேரிங்காக இருக்கட்டும், சிலிண்டர்கள், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பேரிங்கே நமக்கு கிடைக்கும். ரொம்ப சின்னது பார்த்தீங்க அப்படின்னா 1/4-1/2 inch நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு மீடியம் டியூட்டி கண்டிஷனுக்கு ஒரு 40-80 mm ரேஞ்ச் லெவலில் பேரிங்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 40-80 ரேஞ்சில் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட டயமீட்டர் தட் இஸ் இன்பிட்வீன் வேல்யூ 60 mm அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயமீட்டருக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேரிங் எடுக்க போகிறேன். டயமீட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஸ்டார்ட் ஆகுது, 25 ஸ்டார்ட் ஆகி 220 வரைக்கும் நடக்கும் டயமீட்டர் இருக்குது. ஸோ அதில் நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 60 mm சூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? டயமீட்டர் 60 mm பேரிங்கிறது என்ன அப்படின்னா 12C. ஸோ நான் சூஸ் பண்ண பேரிங் என்ன அப்படின்னா எஸ்கேஎஃப் 222 12C. இதான் வந்து நான் சூஸ் பண்ண பேரிங். ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஐ ஹாவ் செலக்டட், ஸ்டெப் நம்பர் 1 என்ன எழுதணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் பேரிங்கில் ஐ ஹாவ் செலக்டட் எஸ்கேஎஃப் 222 12C பேரிங் ஆஃப் டயமீட்டர் D இஸ் ஈக்குவல் டு 60 mm அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த பேரிங்கோட எல்லா டைமென்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் மென்ஷன் பண்ணும். இப்போ டயமீட்டர் ஸ்மால் டி வந்து 60 mm, அவுட்டர் டயமீட்டர் கேபிட்டல் டி என்ன அப்படின்னா 110 mm, கேபிட்டல் டி 110 mm, வித் ஆஃப் பேரிங் B இஸ் ஈக்குவல் டு 28 mm. இந்த 3 டைமென்ஷன் மேஜர் டைமென்ஷன். அது போக ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி என்ன, டைனமிக் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி CO இஸ் ஈக்குவல் டு 8500, என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா KGF ல கொடுத்துருக்காங்க. KGF ஃபோர்ஸ் இன் கிலோகிராம்ஸ். இதை நியூட்டனா மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 9.81 போடணும். 81 போட்டு மல்லி பண்ணீங்கன்னா நியூட்டன் ஆகிடும். நார்மலா 9.81 அக்யூரேட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா போக மாட்டோம்.
நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்டு 10, 9.8 அப்ராக்சிமேட்டாக 10 எடுத்துகிட்டு இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 8500 இன்ட்டு 10 தட் இஸ் ஈக்குவல் டு 85,000 நியூட்டன். ஸோ கேஜிஎஃப் நியூட்டனை மாற்ற இன்ட்டு 9.81 போடணும் அக்யூரேட்டாக. பட் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 10 போட்டுக்கலாம். தென் டைனமிக் லோட் கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு 10,000 கேஜிஎஃப். அப்போ நியூட்டனா மாத்தீங்க அப்படின்னா 1 lakh newton, 1 lakh newton, சரிங்களா. இந்த மேஜர் ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் நம்பர் ஒன்ல மென்ஷன் பண்ணிக்கிறோம். என்ன சீரியஸ்டா நீங்க எடுக்க போறீங்க, எந்த டயமீட்டர் நீங்க சூஸ் பண்றீங்க, அந்த டயமீட்டருக்கான பேரிங்கோட நேம் என்ன, எஸ்கேஎஃப் 2212C, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன, ஸ்மால் டி இன்னர் டயமீட்டர், கேபிட்டல் டி அவுட்டர் டயமீட்டர், தென் பி வித் ஆஃப் த பேரிங், தென் அதோட டைனமிக் கெப்பாசிட்டி, தென் அதோட ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே ஸ்டெப் நம்பர் ஒன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கணும். இது ஸ்டெப் நம்பர் ஒன். அண்ட் ஸ்டெப் நம்பர் டூ, வி நீட் டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் லோடு, அதாவது ரேடியல் லோடு ஒரு வேல்யூ அப்ளை ஆகும். சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியல் லோடு எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 kN கொடுத்துருக்காங்க. 4 kN அப்படின்னா 4000 newton. அதே மாதிரி ஆக்சியல் லோடு எஃப்ஏ கொடுத்துருக்காங்க, எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு 2 kN, தட் இஸ் 2000 newton கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லோடும் ஆக்ட் ஆகிறப்போ ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரேடியலுங்கிறது நார்மலாக இருக்கும், ஆக்சியலுங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈக்குவலன்ட் லோடு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலன்ட் லோடுக்கான ஃபார்முலா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4.2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4.2 பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எஃப் அந்த ஃபார்முலா எழுதுறேன், சரியா தெரியல அப்படின்னா ஈக்குவலன்ட் லோட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு எஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியல் ஃபேக்டர், என்ன ஃபேக்டர் அப்படின்னா ரேடியல் ஃபேக்டர், இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு. ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சியல் ஃபேக்டர். தென் எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் ஃபேக்டர், பேஸ்ட் ஆன் லோடிங் கண்டிஷன், என்ன மாதிரி டைப் ஆஃப் லோடர் லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எஸ்ங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர், எஸ்ங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர், எக்ஸ் ரேடியல் ஃபேக்டர், ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா த்ரஸ்ட் ஃபேக்டர், அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க, சரிங்களா. இது எதில் இருக்கும், பேஜ் நம்பர் 4.2 இருக்கும். ஸோ நமக்கு இதில் வந்து எஃப்ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, சம்லையே எஃப்ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது, Y வேல்யூ என்னது, S வேல்யூ என்னது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈக்குவல் லோடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். S வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4.2 வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் பேரிங் கேரியிங் கிரேட்டஸ்ட் சாரி கியர்டு ஷாஃப்ட்ஸ், ஷாஃப்டை கேரி பண்ணியிருக்கிற பேரிங்க்கு என்ன சர்வீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் ஃபேக்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரோட்டரி மெஷின் வித் நோ இம்பாக்ட், ரெண்டு என்ன அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மிஷின், மூணு என்ன அப்படின்னா இம்பாக்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஹேமர் இல்லை பஞ்சு இந்த மாதிரி லோடு அப்ளை ஆகிற மிஷின். ரோட்டரி மிஷினில் பார்த்தீங்கன்னா பியூர் ரொட்டேஷன்ஸ் தான் இருக்கும், வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்காது பெருசாக. ரெசிப்ரோகேட்டிங் மிஷினில் வந்து ரெசிப்ரோகேட்டிங் ஆப்ரேஷன் அவுட்புட்டாக வரும், வைப்ரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேர்ட் என்ன அப்படின்னா ஹெவி வைப்ரேஷன் இருக்கும், ஏன்னா பஞ்சிங் மிஷினு ஹேமர் மிஷினு இம்பாக்ட் லோடு கொடுக்குற மிஷினு இதெல்லாமே. ஸோ அதோட சர்வீஸ் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரிக்கு 1.1 1.5 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம், ரெசிப்ரோகேட்டிங்க்கு 1.3 1.9 சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஹேமருக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1.6 1.4 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ராப்ளம்ல என்ன மிஷின் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக வெறும் ரோட்டரி மிஷின் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சம்ல வந்து ஸ்மால் ஷாக் லோடு இல்லை வந்து ஹெவி ஹேமரிங் லோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த லோடிங் கண்டிஷனுக்கான ஃபேக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் வி கேன் கோ வித் பியூர் ரோட்டரி. பியூர் ரோட்டரி எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 1.1 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் வி கேன் டேக் 1.1 to 1.5. நான் எப்பவுமே மினிமம் ஃபேக்டருக்கே போவேன், ஏன்னா வந்து ரெசிப்ரோகேட்டிங்க்கு வந்து 1.3 to 1.9 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 1.1 to 1.3 மினிமமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் எஸ்ஸை வந்து மினிமம் ஃபேக்டர் 1.1 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சார் நான் 1.2 to 1.3 கன்சிடர் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் மினிமம் ஃபேக்டருக்கு போகிறேன், ஏன் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங்கே உங்களுக்கு ஸ்டார்டிங் என்னது தான் 1.3 தான். ஸோ பியூர் ரோட்டரிக்கு வந்து 1.3 விட கம்மியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் 1.1 to 1.2 என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் வேல்யூ நான் எடுத்துட்டேன், தென் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ நம்ம எடுக்கணும்.
இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூக்கு பேஜ் நம்பர் 4.4. பேஜ் நம்பர் 4.4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலமில் நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன டைப் ஆஃப் பேரிங், என்ன சீரியஸு, அதோட எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன. எக்ஸ் ஒய் வேல்யூ இஏ விட கம்மியாக இருந்தால் என்னது அப்படின்னா எஃப்ஏ பை எஃப்ஆர், அதாவது எஃப்ஏ டிவைடட் பை எஃப்ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ வந்து இ அப்படிங்கிற வேல்யூ விட, இங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கணும், அதாவது தேர்ட் காலமை சூஸ் பண்ணிக்கணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்த்து காலமை சூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு எஃப்ஏ என்ன அப்படின்னா ஆக்சியலோடு வந்து 2 கிலோநியூட்டன். ஸோ எஃப்ஏ டிவைட் பை எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோநியூட்டன், அதாவது 2000 நியூட்டன். எஃப்ஆர்ங்கிறது 4000 நியூட்டன். அது ரெண்டுக்கும் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2000 பை 4000 அப்படின்னா 0.5 வரும். ஓகே, எஃப்ஏ பை எஃப்ஆர் ரேஷியோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன பேரிங் அப்படின்னா, எனக்கு வந்து டீப் ப்ளூ கிடையாது, ஆங்குலர் கான்டாக்ட் கிடையாது, செல்ஃப் அலைன்மெண்ட் பேரிங் கிடையாது. நான் என்ன பேரிங் எடுத்திருக்கேன், ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் எடுத்திருக்கேன். அதில் நமக்கு 4 ரோ தான் இருக்குது, அதாவது 0.5 0.7C வரைக்கும், 8 9C, 10 to 20C, 22 to 44. பட் நான் என்ன பேரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா எஸ்கேஎஃப் 222C, இதான் வந்து நான் சூஸ் பண்ண பேரிங். 12Cங்கிறது எங்கே வருது அப்படின்னா 10 to 20 தேர்ட் ரோ சரிங்களா. தேர்ட் ரோக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறேன், தேர்ட் ரோவில் தேர்ட் காலம் எடுக்கணுமா இல்லை ஃபோர்த்து காலம் எடுக்கணுமா, அதான் நான் இப்போ பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ எஃப்ஏ என்ன வருது அப்படின்னா 0.5 வருது. இப்போ இ வேல்யூ கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். எஃப்ஏ டிவைட் பை எஃப்ஆர் இது வந்து இஏ விட பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.26, 0.23, 0.27, 0.32 எல்லாமே 0.5 விட கம்மியாக தான் இருக்குது அப்படி தானே. 0.26 இருக்குது, 0.23 இருக்குது, 0.27, 0.232 இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் பேரிங்க்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இ வேல்யூ. இது எல்லாமே வந்து 0.5 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ எஃப்ஏ பை எஃப்ஆர் இஸ் கிரேட்டர் தென் இ. இங்கிறது என்ன ரேஞ்சில் இருக்குது, 0.23 0.32 வரைக்கும் தான் இருக்கவே செய்யுது. நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 0.5 கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பெருசு. ஸோ பெருசு அப்படிங்கிறப்போ ஃபோர்த்து காலமாக சூஸ் பண்ணணும். ஃபோர்த்து காலமில் ஸ்பெரிக்கல் பேரிங்கில் தேர்ட் ரோ, எக்ஸுக்கு 0.67, ஒய்யுக்கு 4.4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.67, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.4. அதாவது ஈங்கிற வேல்யூ விட எஃப்ஏ பை எஃப்ஆர் வந்து பெருசாக இருக்குது, அதனால ஃபோர்த்து காலம் சூஸ் பண்ணிட்டீங்க. தென் ஸ்பெரிக்கல் பேரிங்கில் 10 to 20C, அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 0.67, ஒய்யுக்கு 4.4 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவல் லோட் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் லோட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு, எக்ஸுங்கிறது 0.67 இன்ட்டு எஃப்ஆர் வேல்யூ, எஃப்ஆருங்கிறது 4000 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 4.4 இன்ட்டு ஆக்சியல் லோட் வேல்யூ 2000. எஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கோ அப்படின்னா 1.1 எடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஈக்குவல் லோட் இஸ் ஈக்குவல் டு 1.2628 நியூட்டன். இதுதான் வந்து ஈக்குவல் லோட் எனக்கு கிடைக்கிறது. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.67 கிடச்சிருக்கு. ஒய் வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னா 4.44 கிடச்சிது. சர்வீஸ் ஃபேக்டர் நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா 1.1, என்ன கண்டிஷனுக்கு, ப்யூர் ரோட்டரி மெஷின் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 1.1 சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் எனக்கு ஈக்குவல் நோட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு எஸ். எஸ் வேல்யூ 0.67, எஃப்ஆர் வேல்யூ ரேடியல் லோட் வேல்யூ என்ன அப்படின்னா 4000 ப்ளஸ் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா சாரி 4.4, ஒய் வேல்யூ 4.4 இன்ட்டு ஆக்சியல் லோட் வேல்யூ 2000 நியூட்டன் இன்ட்டு 1.1ங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் ஃபேக்டர். இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சது அப்படின்னா 1.2628 நியூட்டன். இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ஈக்குவலன்ட் லோட் வேல்யூ. அதாவது ஆக்சியல் 4000 சாரி ஆக்சியல் 2000 ரேடியல் 4000 நியூட்டனும் அப்ளை ஆகிறப்போ எனக்கு ஈக்குவலண்டாக எவ்வளோ லோடு பேரிங் மேலே அப்ளை ஆகுது அப்படின்னா
12628 அதாவது 12.6 கிலோ நியூட்டன் லோடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வி நீட் டு கால்குலேட் தி லைஃப் வேல்யூ, பேரிங்கோட லைஃப் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். இது நார்மலாக எங்கே இருக்கும் அப்படின்னா, பேஜ் நம்பர் 4.6 அண்ட் 4.7 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு கிராஃப் இருக்கும். பேஜ் நம்பர் 4.6 4.7 இருக்கும். 4.6 இருக்கிறது என்ன அப்படின்னா பால் பேரிங், 4.7 இருக்கிறது என்ன அப்படின்னா ரோலர் பேரிங். நமக்கு வந்து ரோலர் பேரிங் அப்படிங்கிறதுனால சாரி சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கலோ சிலிண்ட்ரிக்கலோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 4.7 உள்ள கிராஃப் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிராஃப் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 4.7 இருக்க கிராஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் லைஃப் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பீடு இருக்கும். ஸோ ஸ்பீடுக்கும் லைஃபுக்கும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா நிறைய இன்க்ளைன் லைன்ஸாக ட்ரா பண்ணியிருக்காங்களா. இந்த இன்க்ளைன் லைன் என்ன அப்படின்னா சி பை பி. இந்த இன்க்ளைன் லைனோட வேல்யூ என்னது? சி பை பி. பிங்கிறது ஈக்குவலன் லோடு, சிங்கிறது டைனமிக் லோடு கெப்பாசிட்டி. ஸோ இந்த கிராஃபில் என்ன இருக்கு அப்படின்னா லைஃப் இருக்கு, லைஃப் இருக்கு. இன்னும் என்ன அப்படின்னா ஸ்பீடு இருக்கு, இன்னும் என்ன அப்படின்னா சி பை பி இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த கண்டுபிடிச்ச பேரிங், நம்ம செலக்ட் பண்ண பேரிங்க்கு லைஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 1000 RPM, 1000 RPM ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சி பை பி. பிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1 2 6 2 8. சிங்கிறது என்ன அப்படின்னா டைனமிக் லோடு கெப்பாசிட்டி. சிங்கிறது என்னது? டைனமிக் லோடு கெப்பாசிட்டி. ஸ்டெப் நம்பர் 1 நம்ம டைனமிக் லோடு கெப்பாசிட்டி எழுதி வச்சுருக்கோம். எவ்வளோ அப்படின்னா 1 lakh newton. ஸோ டைனமிக் லோடு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1 lakh newton. ஸோ 1 lakh newton டிவைட் பை 12628 அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 7.918 கிடைக்குது. சரிங்களா? இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.02 ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து 1.02, லாஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போக போக நியர்லி 20.6 வரைக்கும் போகுது. ஸோ இன்பிட்வீனில் 7.1 எங்கே இருக்குன்னு தெரியணும். 3, 4, 5, 6 இங்கே இருக்குது, 7.3 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த லைன் இன்பிட்வீனில். ஸோ 7.1 எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 7.3, 6.8 இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து 7.1 லைன். 7.9 7.9 பார்த்தீங்க அப்படின்னா 7.3, 7.87 இதுதான் வந்து 7.9 லைன், 7.918 லைன் இந்த ரேஞ்சில் வரும். ஸ்பீடு என்ன அப்படின்னா 1000 RPM, 1000 RPM, 1000 RPMக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைவீங்க. அதுக்கு லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல உள்ள லைஃப் என்ன அப்படின்னா 12500 6000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. நம்ம இன்பிட்வீனில் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1300 இல்லை 1400 13,000 or 14,000 hours அந்த கரெக்டாக நீங்கள் கிராஃப் எடுத்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான லைஃப் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ எப்படி சூஸ் பண்ணணும், இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா லைஃபு ஸ்பீடு சி பை பி ரேஷியோ. சி பை பிங்கிறது டைனமிக் லோட் கண்டி கெப்பாசிட்டி டிவைட் பை ஈக்குவலன் லோட். டைனமிக் லோட் கெப்பாசிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 என்ன பேரிங் எடுத்துருக்கோமோ அந்த பேரிங்கு கெப்பாசிட்டி வேலையும் இருக்கும். பி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் லோட் வேல்யூ. ரெண்டுக்கும் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 7.918 வருது. 7.9189 இந்த இடத்துல இருக்குது. அந்த லைனுக்கு 1000 RPMக்கு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்லேருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேரிங், நான் சூஸ் பண்ண பேரிங்க்கு அப்ராக்சிமேட்லி 13,000 hours என்ன இருக்குது அப்படின்னா லைஃப் இருக்கு. நார்மலாக லைஃப் வந்து எதில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. எதில் மென்ஷன் பண்ணுவாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு லைஃப் இன் அவர்ஸ் கிடச்சிருக்கு, அதை மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றுறோம். ஸோ லைஃப் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 60 × ஸ்பீடு × லைஃப் இன் அவர்ஸ் டிவைடட் பை 10^6 போட்டிங்க அப்படின்னா லைஃப் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் நமக்கு கிடச்சிடும். ஸோ என்னங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு 1000 RPM சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 × n வந்து என்ன அப்படின்னா 1000 RPM, லைஃப் இன் அவர்ஸ் என்ன அப்படின்னா 13,000 hours டிவைட் பை 10^6 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 780. ஸோ லைஃப் வந்து 780
மில்லியன் ரெவல்யூஷன்ஸ், அதாவது 780 மில்லியன் தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேரிங் வந்து ரொட்டேட் ஆகும் எந்த டிஃபெக்டும் இல்லாமல் அப்படிங்கிறதான் அதோட லைஃப். ஸோ லைஃப் இன் அவர்ஸில் முடிக்கணும்னு நினச்சா நீங்கள் அதிலேயே முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைஃப் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆன்சரை காட்டிக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஆன்சர் கே சப்போஸ் லைஃப் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப் இன் அவர்ஸோடய ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா தப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் வென் எவர் யூ கேல்குலேட் த லைஃப் வேல்யூ இன் அவர்ஸ், யூ நீட் டு கேல்குலேட் தட் இன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். And the step number 4, dynamic load for 95% survival. அது 95% சர்வைவலுக்கு அதோட டைனமிக் லோட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 95%க்கு என்ன லைஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச லைஃப், அதாவது லைஃப் இஸ் ஈக்குவல் டு 13,000 hours. இங்கே மற்ற எல்லாத்துலேயும் அவர்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் போடும்போது மட்டும் மில்லியன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனில் போட்டால் போதும், அது ஆன்சர் வேற எங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ 13,000 hours கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி தானே, அது எதுக்கு அப்படின்னா 90% ரிலியபிலிட்டிக்கு, அதாவது 100 பேரிங்கில் 90 பேரிங் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைஃப் என்ன அப்படின்னா 13,000 hours. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 95% ரெலியபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பேரிங்கோட லைஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் ஒரே பேரிங் தானே அதுக்கு லைஃப் மாறுமா அப்படின்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பேரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 பேரிங்கில் 90 பேரிங் வந்து 13,000 hours வந்து அட்டன் பண்ணுது, அப்போ அதுக்கு ரெலியபிலிட்டி என்ன 90%. இப்போ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரிங் வந்து 13,000 இருக்கும், ஆனால் 13,000 ரீச் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 12,500, 12,000 அப்படின்னு இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 பேரிங் வச்சுக்கலாம், 90 பேரிங் வந்து 13,000 தாண்டிடுச்சு. ஒரு 5 பேரிங் என்ன பண்ணுது அப்படின்னா 10,000 தாண்டுது. ஸோ மொத்தம் எத்தனை பேரிங் 10,000 தாண்டிருக்கு அப்படின்னா 95 பேரிங் 10,000 தாண்டிருக்கு. அப்போது 95% ரிலியபிலிட்டி அப்படின்னா அதோட லைஃப் என்னது 95 பேரிங் வந்து 10,000 hours தாண்டிடுச்சு. ஸோ 95% வந்து எவ்வளோ hours தாண்டுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போது இதுக்கு லைஃப் என்னங்கிறது கண்டுபிடிப்போம். சப்போஸ் 90 பேரிங் சக்ஸஸ் அப்படின்னா 90 பேரிங் வந்து 13,000 தாண்டுது, 95 பேரிங் சக்ஸஸ் அப்படின்னா 95 பேரிங் எவ்வளோ அவர்ஸ் தாண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்படும். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நம்பிக்கலாம் அப்படின்னா L10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். L10ங்கிறது என்ன அப்படின்னா 10 பேரிங் வந்து ஃபெயில் ஆயிரும் 90% ரிலியபிலிட்டிக்கு. இது வந்து என்ன அப்படின்னா L5, அதாவது 95% 5 பேரிங் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம L5 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 4.2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா L/L10 = லாந்திரம் ஆஃப் 1/P / லாந்திரம் ஆஃப் 1/P10 பவர் 1/b. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. லைஃப் என்னங்கிறது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது எவ்வளோக்கு 95% ரிலியபிலிட்டிக்கு கண்டுபிடிக்க போகிற லைஃப். இது என்ன லைஃப் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது 90%க்கான லைஃப். ஸோ பிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற பர்சன்டேஜ், 95% கண்டுபிடிக்கணும். 10ங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அவைலபிளாக இருக்குது, 90% அவைலபிளாக இருக்குது. தென் பிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது 1.17 ஃபார் ரோலர் பேரிங், 1.34 ஃபார் பால் பேரிங். நார்மலாக பால் பேரிங்க்கு 1.34 அப்ளை பண்ணுவாங்க, ரோலர் பேரிங்க்கு 1.17 அப்ளை பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஃபார்முலாக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். L/L10 என்னது 13,000 hours. லாந்திரம் ஆஃப் 1/Pங்கிறது கண்டுபிடிக்க போகிற பர்சன்டேஜ், 95 அப்படின்னா 0.95. ஸோ பியோட வேல்யூ 0.95. LPங்கிறது வந்து அப்புறம் ப்ராபபிலிட்டி சரிங்களா, 95% ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். தென் லாந்திரம் ஆஃப் P10 அப்படின்னா 90%, 0.9. அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாந்திரம் ஆஃப் 1/P10 இஸ் ஈக்குவல் டு லாந்திரம் ஆஃப் 1/0.9 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1053 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பவர் என்ன அப்படின்னா 1/B/Bங்கிறது 1.17 ஃபார் ரோலர் பேரிங். இது சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்ங்கிற வேல்யூ மட்டும் தெரியாமல் இருக்கும், எல்லை மொத்தம் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்ங்கிறது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 7026.66 hours கிடைக்குது.
அதாவது நம்ம செலக்ட் பண்ண பேரிங்க்கு நீங்க அப்ளை பண்ண லோடுக்கு 100 பேரிங்ல 90 பேரிங் வந்து 13,000 கடந்துருது, 95 பேரிங் வந்து 7026 வந்து கிடக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து 95% ரிலையபிலிட்டி. இன்னும் ரிலையபிலிட்டியை கூட்ட கூட்ட பாத்தீங்க அப்படின்னா லைஃப் வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். இப்போ நம்ம லைஃப் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. லைஃப் வேல்யூ ஏன் சார் கண்டுபிடிக்குங்க? நம்ம டைனமிக் லோடு வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்க போனதே ஒரு கிராஃப் பார்த்துருப்பீங்க, இந்த கிராஃப்ல வந்து லைஃப் ஸ்பீடு சி பை பி. இப்போ நமக்கு லோடு பிங்கிறது தெரியும், ஸ்பீடுங்கிறது தெரியும். ஸோ லைஃப் தெரிஞ்சாதான் சி கண்டுபிடிக்க முடியும் தானே. இப்போ நம்ம சி தான் கண்டுபிடிக்க போறோம், டைனமிக் லோடு தான் கண்டுபிடிக்க போறோம். அகைன் அந்த கிராஃபுக்கு வாங்க. இந்த கிராஃப்ல லைஃப் என்ன, சி பை பி ரேஷியோ என்ன, ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மாறாது, 1000 RPM தான் மிஷினோட ரன்னிங் கண்டிஷன், 1000 RPM. லைஃப் 95% என்ன அப்படின்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 7026.66 நியூட்டன். சிபைபியில் சி என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவ்வளோ லைஃப் கொடுக்குது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் கீழே இருக்க பிங்கிற வேல்யூ கான்ஸ்டண்டாக மாற போகிறது கிடையாது. பி வேல்யூ 1 2 6 2 8. ஸோ சிங்கிறது என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு என்ன செய்யணும் தெரியும், அதுக்கு சிபைபி வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ 1000 RPM கிராஃப் எடுத்துக்கோங்க, 1000 RPMக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சாச்சு. தென் எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸுக்கு வரையணும், சாரி என்ன இல்லை ஹவர்ஸ், 7026 hours, 7026 இந்த ரேஞ்சில் இருக்கும். இது 6000 to 8000, ஸோ இந்த ரேஞ்சில் வரும். இந்த பாயிண்டாக என்ன அப்படின்னா சிபைபி. அது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 6 கிடைக்குது, அப்ராக்சிமேட்டாக 6 கிடைக்குது. நீங்கள் வந்து உங்கள் கிராஃப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் வேல்யூ தெரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சிபைபி 6. ஸோ சி டிவைடட் பை 1 2 6 2 8 = 6. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 75768 நியூட்டன். இதான் வந்து டைனமிக் லோடு வேல்யூ. எப்போ இந்த லைஃபுக்கு, இந்த லோடுக்கு, இந்த ஸ்பீடுக்கு டைனமிக் லோடு வேல்யூ என்னது, 75768 நியூட்டன், சரிங்களா? இப்போ நீங்க சூஸ் பண்ண பேரிங்க்கு டைனமிக் லோடு கெப்பாசிட்டி என்ன இருந்துச்சு, 1 lakh newton இருந்துச்சு, அப்படிதானே? நீங்க சூஸ் பண்ண பேரிங் எந்த பேரிங்க்கு, SKF 222C, இந்த பாரிங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பாரிங்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1,00,000 newton வரைக்கும் இது தாங்கும். உங்களுக்கு எவ்வளோ நியூட்டன் வந்திருக்கு, 75,000 வந்திருக்கு. ஸோ தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி 1,00,000, உங்களோட கால்குலேஷன் வேல்யூ 75. ஸோ தட் இஸ் லெஸ்ஸர் தேன் தி கெப்பாசிட்டி வேல்யூ. கெப்பாசிட்டி வேல்யூ என்னது, 1 lakh newtonஐ விட இது கம்மியாக இருக்குது, அதனால் என்னோட டிசைன் சேஃப். நீங்கள் செலக்ட் பண்ண பாரிங் 1,00,000 வரைக்கும் தாங்கும், ஆனால் உங்களுக்கு டைனமிக் லோடு அப்ளை ஆகிறது எவ்வளோ தான் அப்ளை ஆகுது, 75,000 தான் அப்ளை ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ண பாரிங் இந்த லோடு கெப்பாசிட்டி, லோ டைனமிக் லோடு வேல்யூவை வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ வி கேன் சே டிசைன் இஸ் சே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிசைன் தி ரோலர் பாரிங். அது என்ன ரோலராக வேணா இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சிலிண்டர்களாக இருக்கலாம். திஸ் இஸ் ஹவு வி கேன் டிசைன் ஃபார் த கிவன் ப்ராபபிலிட்டி வேல்யூ.